வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருள்மாதப்பன். நாங்கள் வந்து அடிக்கடி கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அப்படி வந்து எங்களுக்கு பழங்கால கோயில்னால் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் தேடி தேடி பார்த்துட்ருவேன். தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி அந்த மாதிரி எந்த மாவட்டத்தில் இருந்தாலையும் தேடி பார்க்குவேன். பழங்கோயில், பழங்கால கோயில் எதுவாக இருந்தாலையும் போயிட்டு கும்பிட்டு வந்துடுவோம். அந்த வழியில் வந்து பெண்ணாகரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் காட்டுநாயக்கன் பள்ளி போகிற வழியில் வந்து ஒரு கல் சிலையில் வந்து சின்ன சின்னதாக உருவம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க. அது பக்கத்தில் சின்னதில் ஒரு 5x5 ஒரு ரூம் மாதிரி கட்டி அதில் வந்து நிறைய சிலைகளை வச்சு கும்பிட்டுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து 3 பாம்பு புத்து இருந்தது. எல்லாம் அதிலெல்லாம் பாம்பு மூணுமே இருந்திருக்கும் போல். 3 புத்துலையுமே அது காட்டியிருக்கும் பாருங்கள். அந்த கோயில் பேர் என்னான்னு கேட்டேன். எல்லாம் நிறைய பேர் தெரியாது. ஆனால் எங்கள் தலைகட்டுக்கு முன்னாலேருந்து எல்லாம் நிறைய பேர் கும்பிட்றாங்க. வருஷத்துக்கு வந்து நாங்கள் பொங்கல் அப்போ வந்து இதுக்கு நிறைய பெரிய விசேஷமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்தார். இந்த கோயில் பேர் என்ன தாத்தான்னு கேட்டோம். அவர் தான் சொன்னார், இது காட்டுராஜா. இங்கே வந்து முனியப்பனுக்கும் அம்மனுக்கும் வந்து நாங்கள் சாமி செய்வோம். இதில் வந்து நாகராஜா வந்து பாம்பு வந்து இந்த இடத்துல இருப்பார். அதுக்கு வந்து 3 புத்து இருக்குது பாருங்கள். அந்த 3 புத்துலேயுமே வந்து பாம்பு இருக்குது. அதுக்கு வந்து காட்டினா இருப்பார். இங்கே வந்து நிறையா வந்து இது பாம்பு வந்து இப்போ பால் ஊற்றும்போது வெளியே வரும். ஒரு சிலர் வந்து பயந்துட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாருங்கள், அந்த பழைய கோயிலும் பாம்பு புத்து இதில் நல்லா காட்டியிருக்கேன். நல்லா டம்ளர்லாம் போட்டுட்டு அந்த பாம்பு தோல் வச்சுருக்கிறது காட்டியிருக்கேன். நம்ம போட்டு ஓடியிருக்காங்க. இன்னும் புத்து பெருசாக போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இதில் வந்து பாம்பு நாங்கள் போகும்போது எதுவும் எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த பாம்பு தோல் வச்சுட்டு போயிருந்ததும் எல்லாம் பயந்துட்டு போய் அதில் வந்து முட்டை வச்சுருக்காங்க. அதில் வந்து டம்ளர் அது இதெல்லாம் போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. பால் ஊற்றத்துக்கு வரவங்க பயந்துட்டு போட்டு போயிட்டுருக்காங்க. அந்த கோயிலில் வந்து விசேஷம் வந்து பொங்கல் அப்போ தான் செய்வாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலே வீடியோ போடுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.